हाय फ्रेंड्स वेलकम टू अवर वन क्लिक चैनल इन्नैक्कु नम्म एन्ना पार्क्क पोरोम्ना पूंडु कुळम्बु पूंडु उडम्बुक्कु रोम्ब नल्लदु मुख्यमा लेडीस्क्कु रोम्ब नल्लदु वांगा पूंडु कुळम्बुक्कु तेवैयान पोरुट्कल एन्नेन्नु पार्क्कलाम तक्काळि वेंगायम पूंडु सांबार वेंगायम ना इदुल आड पण्णिरुक्केन इदु वंदु कुळम्बुक्कु नल्ल टेस्टा इरुक्कुम इदु उडम्बुक्कु रोम्ब नल्लदु अदनाल नींगळुम सांबार वेंगायम आड पण्णिक्कोंग करिवेप्पल ग्रीन चिल्ली और स्माल पीस जिंजर आयिल वेंदयम सोंपु तक्काली पुली चिल्ली पाउडर टर्मरिक पाउडर साल्ट 4 स्पून आयिल ऐड पण्णिक्कोंग कड़गु वन स्पून कड़गु नल्ला पोरीटों सोंबु वेंदयम करिवेप्पल इंजी पच्चमुलगा चिन्न वेंगायों पूंड इला आयल मिक्स पन्नी नल्ला मिक्स पन्नी इरुंगा इदेला नम्म ये आयल पोडोना इदोड टेस्ट एल्लामे आयल वंदु मिक्स आगुम पोधु नम्म कुळम्बुल जिंजर गार्लिक चिल्ली सांबार वेंगायत्तोड टेस्ट वंदु नमक्कु नल्ला कडैक्कुम अदनाल नम्म इद आयिल नल्ला फ्राई पण्णिक्किरोम नल्ला आयिल फ्राई पण्णदुक्कप्पुरम नम्म पेरिय वेंगायत्तै आड पण्णलाम पेरिय वेंगायम पोट्टुट्टु नल्ला अद मिक्स पण्णि विडलाम नम्म एर्कनवे सेर्त्ततोड इंद पेरिय वेंगायमे पोट्टु நல்லா ஆட் பண்ணா பூண்டு குழம்புல இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி நம்ம அதுக்கு முன்னாடி போட்டோம்ல அந்த ஜிஞ்சர் பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கினா தான் நல்லா நமக்கு டேஸ்ட் கிடைக்கும் வெங்காயம் நல்லா ब्राउन கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும் அந்த மாதிரி வதக்கும் போது நமக்கு வந்து குழம்பு திக்காவும் கிடைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு விடுறேன் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு நல்லா இத மிக்ஸ் பண்ணி விட்டுணும் மிக்ஸ் பண்ணிட்டு இல்ல தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் தக்காளி நல்லா அந்த பூண்டு இஞ்சியோட நல்லா மிக்ஸ் ஆகணும் salt இந்த ஸ்டேஜ்ல நான் சேக்கறேன் ஏன்னா அதுல தக்காளியில இருக்க தண்ணிலாம் கொஞ்சம் சீக்கிரமா வந்து தக்காளி நல்லா வதங்கும் நம்ம மூடி போட்டுட்டு और 2 मिनट्स விட்டோம்னா தக்காளி எல்லாம் வதங்கிடும் இப்போ நம்ம அதை mix பண்ணி விடலாம் நல்ல கலரி கொடுத்தேனே தக்காளி இப்போ வதங்கிடுச்சு இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல ரெண்டு தக்காளி பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி பேஸ்டும் ஏற்கனவே இருக்க மிக்ஸ்டர் கூட சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணி விடலாம் தக்காளியில இருக்க ராஸ் ஸ்மெல் அதெல்லாம் போயிடு நல்லா நமக்கு ஒரு நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும் பாருங்க இப்பயே அந்த ஆயில் அந்த மிக்ஸ்டர்ல இருந்து பிரிஞ்சு நல்லா வந்து நமக்கு வருது வெளிய ஆயில் அதுக்கு அப்புறம் நம்ம இதில வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிட்டேன் 1/2 ஸ்பூன் chili powder ஃபோர் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் இந்த மிக்ஸ்சரோட சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் அந்த chili powderல நமக்கு அந்த salt mix ஆகும் இது நல்லா mix பண்ணி விட்டுருங்க நல்லா mix பண்ணி அந்த ஆயிலே அந்த chili powder நம்ம போட்ட மஞ்சள் எல்லாம் mix ஆகணும் நல்லா mix பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கணும் இது எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்டா இருக்கும் நல்லா வதக்கிட்டு
இதில வந்து நம்ம இதுக்கப்புறம் புளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். புளி வந்து ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு லெமன் சைஸ் அளவு புளி பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணால் போதும். புளியை ஆட் பண்ணிக்கலாம், புளியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தால் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாம், அப்போ குழம்பு நல்லா கொதிக்கும். 2 மினிட்ஸ் கழித்து குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு. ஆனால் இன்னும் கரெக்டான ஸ்டேஜ் வரலை, அதனால் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ கொதிச்சிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, ஆயில் எல்லாம் மேலே வந்திருக்கு. குழம்பு விட்டு நல்லா கொதிச்சிடுச்சு, அந்த பூண்டு ஆனியன்லேயும் அந்த குழம்போட டேஸ்ட் நல்லா வந்திருக்கும். பூண்டு குழம்பு, நம்ம செஞ்ச பூண்டு குழம்பு நல்ல கரெக்டான ஸ்டேஜ் வந்திருக்கு, கரெக்டாக திக்னஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு சாம்பார் வெங்காயம் இதெல்லாம் பார்க்குறதுக்கே டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் சாடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.